ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி. ஸோ காய்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்க பிசி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து. ஸோ க்வெஷ்சன் பேப்பர் எப்படி இருக்குன்னு நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல, நான் சைக்காலஜி மட்டும் பார்த்துட்டேன். சைக்காலஜி மட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்மளுடைய தோழா டெஸ்ட் சீரீஸில் இருக்கக்கூடிய க்வெஷ்சனு, நம்ம கடைசியாக போட்ட ரிவிஷன் க்வெஷ்சன்லாம் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ ஈஸியாக தான் இருந்தது, எதுலேயும் கஷ்டமாக இல்லை. ஸோ ஒரு சில க்வெஷ்சன் வந்து நான் கடைசியில் எடுக்காத மாதிரியாக இருந்தது, ஆனாலும் அதை நான் காஃபி வித் அரிஷில் எடுத்திருந்தேன். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அதை போட்டுட்டு இருந்திருக்கலாம். எல்லாமே நான் நடத்தது தான். ஸோ 25 தாராளமாக நீங்கள் சைக்காலஜியில் எடுத்துருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான கேள்விகள் இடம்பெற்றிருக்கு, எப்படி இருக்குன்றதை நம்ம படிச்சிடும், ஓகேவா? ஸோ என்னென்னன்றதை நான் ரிவிஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் அகாடமியில் ஃபிசிக்கலுக்கான அட்மிஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய புதன்கிழமையிலிருந்து 13ஆம் தேதி. ஸோ 13/12/2023 ஃபிசிக்கலுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபிசிக்கலுக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய். ஆதரவற்ற விரவைகள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு மட்டும் ஃபிசிக்கலுக்கு ஃபீஸ் கிடையாது, அவங்க ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் பே பண்ணி தங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா 7200400395 நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஸோ அவங்க அதற்கான டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க. ஓகே, நம்ம ஆன்சர் கீக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா வெண்படத்தை வச்சு போயிட்டுருக்காங்க. நம்ம கொடுத்த க்வெஸ்சனேங்க, நம்ம டெஸ்ட்டில் கொடுத்த க்வெஸ்சனே, மொழிகள் ஃப்ரெஞ்சு ஜெர்மன். நான் இந்த வார்த்தையை கூட மாற்றாமல் கொடுத்துருக்கேன். இந்த க்வெஸ்சனு நம்ம கொடுத்த திட்ட க்வெஸ்சன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இது டி, ஃப்ரெஞ்சு ஒரு மொழி, ஜெர்மன் மொழி மொழி, ஆனால் ரெண்டுமே மொழிகளுக்குள்ள வரும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம் இந்த கேள்வி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது க்வெஸ்சனுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது சொன்ன ஒரு விஷயம் தான், அசல் அப்படின்னாலே என்னன்னு சொன்னேன், நீங்க வாங்கின தொகை, நீங்க வாங்கின தொகை, நீங்க வாங்கின தொகைன்னு சொன்னேன். அப்ப வழங்கிய அல்லது கடனாக பெற்ற தொகை, நீங்க எவ்வளவு கடனா வாங்கினீங்களோ அதுதான் அசல், அதோட சேர்த்தாம வட்டி போட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். அப்ப நம்ம வாய வார்த்தையா சொன்னதுதான் இங்க கேள்வியா வந்திருக்கு. அப்ப இரண்டாவது கூற்று வந்து சரி. அப்ப அசல் என்பது கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை. முதல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சதவீதம் என்பது பகுதியில் 100 கொண்ட ஒரு பின்னம். சதவீதம்னாலே நான் எப்படி எழுத கத்துக்கிட்டேன், 12% 12/100, 28% 28/100 இப்படி தான் எழுத சொன்னேன். அதான் கேட்கிறாங்க அவங்க, மேல இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது என்னது பகுதி. அப்ப பகுதியில் பகுதியில் வந்து 100 இருக்கும். அப்ப பகுதியில் என்னதான் இருக்கும், 100. அப்ப சதவீதம்னாலே பகுதியில் 100 இருக்கக்கூடிய ஒரு பின்னம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரி, அப்போது கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி, ஓகேவா? கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. அடுத்தது கீழ்காணும் தொடர்களில் சரியான தொடரை தெரிவு செய்கிறாங்க. அதாவது பானையை உடைத்தது அவன் அல்ல அப்படின்னு சொல்றாங்க, பானையை உடைத்தது அவன் அன்று. இது நான் கொடுத்த க்வெஸ்சன்மா, நான் தெளிவா சொன்னேன். ஒருமையில வரும் போது அந்த இடத்துல என்ன வார்த்தை வரணும்னு சொன்னேன், அல்லன் அப்படி வரணும்னு சொன்னேன். வந்திருக்கா? அப்ப அல்லன் வரணும், அங்க அல்ல வரக்கூடாது, அல்லன் வரணும். இது நான் தெளிவா சொல்லிருக்கேன். 8th book இந்த க்வெஸ்சன் இருக்கும், என்ன எங்க கண்ணன் வந்திருக்கும் அவனுக்கு பதில். அப்ப அவன் என்று ஒருமையில் உள்ள ஒரு சொல்லு சொல்லும் போது அது என்னன்னு சொல்லணும், அல்லன்னு சொல்லணும். சோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓகேவா? பானையை உடைத்தது அவன் அல்லன். அடுத்தது வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு சொல்றாங்க. வேறுபட்டு இருப்பது அப்படின்னா இதுல எந்த நம்பர் வேறுபட்டது, நம்ம கொடுத்த அவன் உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண் பெற்றால் உதவித்தொகை பெறுவான். அதாவது வந்து நல்ல மார்க், அவங்க வைக்கிற கட் ஆஃப் மார்க் எடுத்தா அவனுக்கு என்ன கிடைக்குமா, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப்போ அவங்க கொடுக்கிற கட் ஆஃப் மார்க், உச்ச மதிப்பீட்டு குறியீடு, அந்த மதிப்பெண் பெற்றால் அவனுக்கு என்ன கிடைக்கும், ஸ்காலர்ஷிப், உதவித்தொகை கிடைக்கும். அப்பொழுது அவன் உதவித்தொகை பெற்றுள்ளான் என்றால் உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண் பெற்றிருப்பான். அப்ப அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்குன்னா அவன் கட் ஆஃப் எடுத்திருக்கான். அப்ப சொல்றக்கூடிய விவாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிகச் சரியா இருக்கு. உச்ச மதிப்பீடு குறியீடு பெற்றிருந்தால் தான் அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப்ப ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கானா, அவன் உச்ச மதிப்பீடு குறியீடு பெற்றிருக்கிறான். அதனால் இந்த விவாதம் என்னது, சரியான விவாதம். படிச்சா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் வச்சிருந்தாங்க, கஷ்டம் எல்லாம் இல்லை. சோ அடுத்தது 51வது கேள்வி, நம்ம நடத்தின கேள்வியா, நடத்தினது மாடலேவா? 600 x 450 எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நடத்தின கடைசியில் டிவிஷன் ரிவிஷன்ல. சோ 600 x% கேட்டிருக்காங்க. அப்ப x% x/100. அப்ப 600 x% எவ்வளவு, 450. சோ இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல். அப்ப rx = 450. அப்ப x இன் மதிப்பு காண்றதுக்கு x = 450/6. மூணாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா, மூணாவது வாய்ப்பாட்டில் 6 2 முறை, 45 15 முறை, 0 1 இருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கலாம். அப்ப x = 150/2. இது அடிச்சா x இன் மதிப்பு என்னமா, ஏ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 75. அப்ப ஈஸியான ஒரு சதவீதம் கேள்வியா, நான் படிச்சுட்டு போங்க, சதவீதம் வரும்னு சொன்ன வந்துருச்சு. சோ அடுத்தது விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கும். நம்ம கொடுத்துறது வச்சுதான் பார்த்தா இது ரொம்ப சப்பையா இருக்கு. 11 ஒரு நம்பர் கழிச்சு 10,
இங்க பாருங்க என்ன வந்திருக்கணும், 100, 1001, 1000. அப்ப ஒரு ஒரு நம்பர் கழிச்சிருக்கான். அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்னா 101 மொய் பணம். அப்ப 101 வந்துச்சா பக்கத்துல 100, ஈஸியான ஒரு விடுபட்ட எண் வந்துருச்சு. அடுத்தது பாருங்க, நம்ம கொடுத்த மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் ரெண்டு வந்திருக்கு, அதாவது கூட்டு வட்டி வந்திருக்கு, தள்ளுபடி வந்திருக்கு. கடைசியில நடத்தினேன், தள்ளுபடினா என்னது, குறித்த விலையில இருந்து உன்னுடைய விற்பனை விலையை அல்லது இது பண்ணா வந்திருக்கும்னு சொன்னேன். இது நான் நடத்தினேன், அப்ப கூட உங்களுக்கு கேட்டு போயிருந்தேன், தள்ளுபடி இப்படி விற்பனை விலை இப்படின்னா அடங்கு அடக்க விலையை வந்து சொல்லுங்க ஃபார்முலான்னு சொல்லிட்டு. ஸோ தள்ளுபடிக்கு இது, ஸோ ரெண்டுக்கு சி இருக்கணும், ரெண்டுக்கு சி இருக்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அடுத்தது கூட்டு வட்டியினுடைய ஃபார்முலா இது, ஸோ அதுவும் ஈஸியாக மேட்ச் பண்ணிருப்பீங்க. அதுவும் இந்த ரெண்டு இடத்துலையும் பொதுவாக இருக்கு. நேர்மாறல்னா பி ஆப்ஷன்ல இருக்கிறது, எதிர்மாறல்னா ஏ ஆப்ஷன்ல இருக்கிறது. ஸோ ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது. ஓகேவாமா, சரியா பொருந்திருச்சா? அடுத்தது, ஒரு பில்லியனுக்கு சமமானது எத்தனை கோடின்னு கேக்குறாங்க. ஒரு பில்லியனுக்கு சமமானது எத்தனை கோடி அப்படின்னா 100 கோடி. ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான் இது. வந்து போன முறை நம்ம இப்ப எஸ்ஐலயுமே கேட்டதுதான். சோ அது மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் மாதிரி வச்சிருந்தாங்க, இது இந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பில்லியனுக்கு சமம் 100 கோடி. அடுத்தது பாருங்க, இது நம்ம நடத்தினதுதான். சோ எச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் குறைவான பலம் உள்ளது. அப்போ எச்சை விட யார் கிட்ட குறைவு, எஃப் கிட்ட குறைவு, ஆனால் ஜி என்பவரை விட அதிகமாக உள்ளது. எச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் குறைவாக உள்ளது, ஆனா யாரை விட அதிகமா இருக்கான், ஜியை விட அதிகமா இருக்கான். சரி, இ என்பவரிடம் எஃப் ஐ விட அதிகமா இருக்கு. அப்ப எஃப் விடவும் அதிகம் யாரு, இ. அந்த ஆனால் எச் என்பவரை விட குறைவாக இருக்கு. அப்போ இது ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா எச், இ, எஃப், ஜி, இதுதான் ஆர்டர். அப்போ இ என்பவரிடம் எஃப் ஐ விட அதிகமாகவும் எச் ஐ விட குறைவாகவும் இருக்கு. அப்ப இருக்கிறதுல யார் மிகவும் ஏழை அப்படின்னு கேட்டாங்கன்னா கடைசியா இருக்கக்கூடிய டி. டி கிட்டதான் பணம் கம்மியா இருக்கு, அவங்கதான் ஏழை. இது நான் கடைசியா சொன்னேன்னா எழுத்து வழக்கு தொடர் நடத்துவாங்கம்மா, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சேன் அந்த மாதிரி கேள்வி எல்லாம் நடத்திருந்தேன். இப்ப அது மாதிரி பார்க்கும்போது என் கூட விளையாட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதை எழுத்து வழக்குல எழுதா எப்படி எழுதுவேன், என்னோடு விளையாட வருகின்றாயா அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா சொல்லுவேன். அப்ப என்னோடு விளையாட வருகின்றாயா, தமிழ்ல நம்ம நடத்துறதுதான் வந்திருக்கு. அடுத்தது ஏபிசிடி க்வெஸ்சன், சப்ப க்வெஸ்சன்மா. இது நீ ஆன்சர் போட்டிருக்க மாட்டியா, ஏபிசிடி இருக்கக்கூடிய இது லெட்டரை பார்த்தாலே சொல்லியிருப்பேன். ஆன்சர் என்னது, ஓ யூ. ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். ஸோ அடுத்தது கோடிங் டிகோடிங் பாருங்க, எல்லாமே ஈஸி. கோடிங் டிகோடிங் 7 7ன்றத என்னன்னு பண்ணியிருக்காங்க, TF, WF, O எல்லாத்துக்கூடியும் ஒரு ஒரு லெட்டர் ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ கிவன் கூட ஒரு ஒரு லெட்டர் ஆட் பண்ணா, G கூட ஒரு லெட்டர் ஆட் பண்ணா H, I க்கு அடுத்த லெட்டர் J, B க்கு அடுத்த லெட்டர் W, E க்கு அடுத்தது F, N க்கு அடுத்தது O. ஸோ H, J, W, F, O, D option is the right answer. அடுத்தது தகலி என்ற சொல்லின் உள்ள பொருள் டேஷ் ஆகும் கேட்குறாங்க. தகலி அப்படின்னா என்னன்னா, இது நம்ம சொல்லலை பட் ஆனால் படிச்சிருக்கணும் நீங்க தமிழில் படிக்கும் பொழுது. தகலி என்ற சொல்லினுடைய பொருள் வந்து அகல் விளக்கு. தகலினா குழி போன்ற இருக்கக்கூடிய ஒரு விளக்குன்னு சொல்லுவாங்க, அகல் விளக்கு தான் சரி. அடுத்தது 60வது க்வெஸ்சன், இரண்டு வாக்கியங்களை தொடர்ந்து இரண்டு முடிவுகள் உள்ளன, எந்த முடிவானது இரண்டு வாக்கியங்களையும் பின்தொடர்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சிலாஜிசம் க்வெஸ்சன்மா, சில நடிகர்கள் பாடகர்கள். அப்போ சில நடிகர்கள், சில நடிகர்கள் என்னது, பாடகர்கள். ஓகேவா, எல்லா பாடகர்களும் நடன கலைஞர்கள். இங்க இருக்கக்கூடிய எல்லா பாடகர்களும் என்னது, நடன கலைஞர்கள். அப்ப சில நடிகர்கள் பாடகர்கள், எல்லா பாடகர்களும் நடன கலைஞர்கள். இப்ப ஃபர்ஸ்ட் முடிவு என்ன கேட்டிருக்காங்கன்னா, சில நடிகர்கள் நடன கலைஞர்களாக இருக்கிறார்களான்னு கேட்டிருக்காங்க. பாடகரை சுத்தி நடன கலைஞர்கள் வந்ததுனால சில நடிகர்கள் எதுவா இருக்காங்க, நடன கலைஞர்களா இருக்காங்க. அப்ப முதல் முடிவு சரி. இரண்டாவது முடிவு, எந்த பாடகரும் நடிகர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சில நடிகர்கள் பாடகர்கள் சொல்லிட்டாங்க, அதனால எந்த பாடகரும் நடிகர் அல்லன்னு சொல்ற முடிவு வந்து தவறு. அப்ப முடிவு ஏ மட்டும் தொடரும், ஏ ஆப்ஷன் வந்து இருக்கக்கூடிய முடிவு ஏ மட்டும் தொடரும். 61, இதுவும் நம்ம கொடுத்த க்வெஸ்சன் தான். அங்க வந்து நம்ம பழத்தை வச்சு கொடுத்திருந்தா 240 ரூபாய் ஆன்சர் வர மாதிரி இருந்துச்சு, இது வேற மாதிரி க்வெஸ்சன். அவ்வளவுதான். ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை 20. ஒரு டசன்னா எத்தனை பழமா, ஒரு டசன்னா 12 பழம். அப்போ 12 பழம் விலை 20 ரூபாய் என்றால் 48 பழங்களின் விலை என்னன்னு கேட்கிறாங்க. 48 வாழைப்பழங்கள். அப்போ ஒரு டஜன்னா 12 பழத்தோட விலை 20 ரூபாய்னா 48 பழத்தோட விலை என்னன்னு கேட்கிறாங்க. குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. அப்போ 20 × 48 / 12 அடிச்சா 4 முறை, 24 எவ்வளோமா, 80. ஏ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 80. அப்போ 48 வாழைப்பழங்களுடைய விலை எவ்வளோ, 80. 62, ஈஸியானது, குரல் தேடல். குரல்னாலே வாய்ஸ், அப்போ வாய்ஸ் சர்ச், அவ்வளோதான். சி ஆப்ஷன், ஈஸியான ஒரு க்வெஸ்சனா. அடுத்தது 63, இந்த பெண் என் அம்மாவினுடைய பேரனின் மனைவி. அப்ப இதை வந்து அருண் சொல்கிறார். அப்ப அருண் ஒருத்தர் தான் இந்த டைலாக் சொல்லியிருக்கார். அருண் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொண்ணை பார்த்து, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, என் அம்மாவோட பேரன் இருக்கான், அந்த பேரனோட
மனைவி அப்படின்னு சொல்றாரு. யாரு? அருண் சொல்லியிருக்காரு. அப்ப அருணோட அம்மாவோட பேரன்னா அருணோட அம்மா வந்து இவனுக்கு பாட்டி முறை வேணும். அப்ப அருணுக்கு பிறந்த குழந்தையா தான் அந்த பேரன் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அருணோட அம்மாவோட பேரன் சொல்றாங்க. தன்னோட அம்மாவோட பேரன்னா தன்னுடைய மகனா இருக்கணும். அப்ப அந்த பேரன் வேறு யாரும் அல்ல, அருணுடைய மகன். அருணுடைய மகனின் மனைவி அருணுக்கு என்ன வேணும்? மருமகள். ஆனா அங்க என்ன கேக்குறாங்கன்னா, அருண் என்பவர் அந்த பெண்ணுக்கு எப்படி உறவாகிறார்னு கேக்குறாங்க. சோ மாமனார் வழி உறவே மாமனார் ஆகிறார். ஏன்னா மருமகள்னா அவர் மாமனார் இல்ல. இது நம்ம கொடுத்த க்வெஸ்சன்ல இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன் தான். நடத்தில இப்ப நம்ம கிளாஸ்ல எல்லாம் கிண்டில் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை அகர வரிசையில் மாற்றி அமைத்தால் எந்த எழுத்து தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும்? அப்ப கிண்டில்னு ஒரு லெட்டர், இதை வந்து அகர வரிசையில் எழுதணும். அகர வரிசையில ஏபிசிடி ஆர்டர்ல, ஏபிசிடி எது முதல்ல வரும்? டி. ரெண்டாவதா எது வரும்? இ. மூணாவதா எது வரும்? ஐ. அடுத்தது எது வரும்? கே. அடுத்தது எது வரும்? எல். அடுத்தது எது வரும்? என். அந்த மாதிரி இருக்கக்கூடிய லெட்டரை நான் என்ன பண்றேன், ஏபிசிடி ஆர்டர்ல எழுதுனா எது தன்னுடைய இடத்தை மாத்திக்கல? எல்லு மாத்திக்கல. சோ பி ஆப்ஷன் எல்லு. அடுத்தது இங்க ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மூணு க்வெஸ்சன் இருக்கு, அதுல மூணாவது கேள்வி வந்து நிறைய பேர் யோசிக்க தவறிட்டீங்க, ஆனா இப்ப யோசிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குடும்பம் வந்து இவ்வளவு செலவழிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சதவீதத்தை கொடுத்துருக்காங்க. உணவுக்கு எவ்வளவோ, வாடகைக்கு எவ்வளோ, படிப்புக்கு எவ்வளோ, உடைக்கு எவ்வளோ, இதர செலவுகள் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா எவ்வளவு தொகை செலவழிச்சாங்க நமக்கு சொல்லல, அததான் கேள்வியில கொடுத்துருக்காங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், மா தொகை கொடுத்துட்டு அதை வச்சு போடணும், தொகை கொடுக்கலன்னா கேள்வியில தான் தொகையை கேட்பான்னு சொன்னேன். கேள்வியில கேட்டிருக்காங்க பாரு, வீட்டிற்கு எடுத்து வரும் வருமானம் 2300 ரூபாய் எடுத்துட்டு வராராம். அப்படின்னா சராசரியாக அவர் ஒரு மாதம் எவ்வளவு உணவு, சாரி எவ்வளவு பணத்தை உடைகளுக்கு செலவு செய்வார்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2300 ரூபாய் சம்பாதிக்கிறவன் உடைகளுக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான்னு கேக்குறாங்க. உடைகளுக்கு எத்தனை சதவீதம்? 18%. அப்ப 2300 ரூபாயினுடைய 18% கேக்குறாங்க. 18% எப்படிமா எழுதுவீங்க? 18/100. அப்ப 18% எவ்வளவு? 2300. 2 0 2 0 கேன்சலா. அப்ப 18 23 பெருக்கி சொன்னா முடிஞ்சிச்சு. 3 8 24, 3 1 3 5 2 8 16, 2 1 2 3. சோ 4 11 5, 414 ரூபா. பி ஆப்ஷன். ஓகேவா? 414 பி ஆப்ஷன். ஓகேவா? 2300 ரூபாய் எடுத்து வந்தா உடைக்கு மட்டுமே 414. அடுத்தது, ஒரு குடும்பத்தின் மாதம் 6800 சம்பாதித்தார்கள் என்றால் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு ரூபாய் வீட்டு வாடகைக்காக கொடுப்பார்கள்? வீட்டு வாடகை எத்தனை சதவீதமா? வீட்டு வாடகை 25% கொடுக்குறாங்களா? அப்போ 6800 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தன் வீட்டு வாடகை எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, 6800 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தன் வீட்டு வாடகை 25% எவ்வளவு கொடுக்குறாங்க? 2 0 2 0 கேன்சல். 68 × 25, 5 8 40, 6 5 30 34, 2 8 16, அடுத்தது 2 6 12 13. சோ போட்டீங்கன்னா 1700. ஏ ஆப்ஷன்ல இருக்குன்னு போட்டீங்கன்னா தப்பு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரு வருடத்திற்கு ஒரு மாசத்துக்கு 1700 ரூபாய் வாடகை கொடுப்பான். ஆனா அவன் கேள்வி என்ன கேட்டான், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டாங்க. பாத்தீங்களா ட்விஸ்ட்டே? அப்ப நீ 1700 ரூபாய் ஏ ஆப்ஷன்ல பார்த்து போட்டிருந்தா முடிஞ்சிச்சுமா? நான் கேள்வியை பல முறை படிங்கன்னு சொன்னேன். ஓகேவா? அப்ப 1700 ரூபாய் என்பது ஒரு மாத வாடகை, அவங்க கேட்டிருக்கிறது ஒரு வருட வாடகை. அப்ப 1700 எதால பெருக்கணும்? 12 பெருக்கிக்கணும். ஏன் 12 பெருக்கணும்? ஏன்னா ஒரு வருஷ வாடகை கேட்டிருக்காங்க, 12 மாசம். அப்போ 0 0 2 7 14, 2 1 2 3, அடுத்தது 1700 அப்படியே போட்டுக்கோங்க. 0 0 4 10 20, 20400 ரூபான்னு சொல்லக்கூடிய சி ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. மூணாவது கேள்வி, குடும்பத்தினர் கொடுக்கும் மாத வீட்டு வாடகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல குழம்பிட்டானுங்க. சார் இப்பதான் நான் 1700 ரூபாய் ஒரு மாசத்துக்கு கண்டுபிடிச்சேன், அதுவும் ஆப்ஷன்ல இல்ல. ஒரு வருஷத்துக்கு 20400 கண்டுபிடிச்சா அதுவும் ஆப்ஷன்ல இல்ல. அப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தொகை வேற கொடுக்கல, கேள்விலையும் தொகை வேற கொடுக்கலனா வாடகை எத்தனை சதவீதம்? 25%. அப்போ 25% வாடகைக்கார் கொடுத்திருக்காருன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் இமேஜின் க்வெஸ்சன் மாதிரி கணக்கை செக் பண்றாங்க, உங்களுக்கு கணக்கு வருதா இல்லையான்னு. அதாவது குடும்பத்தார் கொடுக்கும் மாத வீட்டு வாடகை எத்தனை சதவீதம்? 25%. அப்போ இதில் உள்ள எந்த எண் 25 அடிபடுதோ அதுதான் அவன் கொடுத்த வாடகையா இருக்கும் அப்படின்னு உன்னை புரிய வைக்கிறான். அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சரு அவன் தொகையை கொடுத்து கண்டுபிடிக்க சொல்ல, இதுல உள்ள எந்த நம்பர் 25 அடிபடுதோ அதுதான் ஆன்சரா இருக்கும். சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏ 550 ரூபாய். 68, இது நான் காஃபி வித் அரிஷில் போட்டிருக்கேன். தமிழ் எழுத்துக்களை வந்து எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். 8 7 1, 8 7 1 போட்டிருக்கேன் பாருங்க. ஆயே கா. ஓகேவா? அடுத்தது 69வது கேள்வி, எல்லா சங்கிலிகளும் கயிறுகள். அப்போ போட்டாலும் அதே மாதிரி தான். அப்போ எல்லா சங்கிலிகளும் எதில் சேரும்? கயிறுகளில் சேரும்.
சில இணைப்புகள் சங்கிலிகள், சில இணைப்புகள் சங்கிலிகள் அப்படின்னா இணைப்பு நீ வெளியே தான் எடுத்துட்டு வரணும். அப்ப சில இணைப்புகள் எதுவா இருக்கு, சங்கிலியா இருக்கு. அப்ப இணைப்புகளையும் சங்கிலியும் இந்த இடத்துல நீ சேர்க்கிற. அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது முடிவுகள் கேட்கிறாங்க. சில கயிறுகள் இணைப்புகள் ஆகுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமாப்பா, கயிறும் இணைப்பும் இந்த இடத்துல சேர்ந்திருக்கானா? அப்ப சிலது கயிறுகள் என்னவோ மாறிடுச்சு, இணைப்புகளா மாறிடுச்சு. அப்ப முதல் கூற்று முடிவு சரி. இரண்டாவது முடிவு, எல்லா இணைப்புகளும் கயிறுகளான்னு கேட்கிறான். சில இணைப்புகள் தான் கயிறா இருக்கே தவிர எல்லா இணைப்பும் கயிறுக்குள்ள போல. அப்ப இரண்டாவது முடிவு தவறு. சோ முடிவு ஒன்று மட்டுமே தொடரும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், அகைன் ஒரு இந்த க்வெஸ்சன் ஈஸியான க்வெஸ்சன். ஒரு பை வரைபடம் கேட்டிருக்காங்க. அதாவது ஆறு மாணவிகளின் சதவீதம், ஆறு பாடப்பயிற்சிகள் துறையில் உள்ள மாணவிகள், மொத்தமா எத்தனை மாணவிகள் இருக்காங்க? 800 பேர் இருக்காங்க. இதுல பாடப்பயிற்சி சீல உள்ள மாணவிகளை கேட்கிறாங்க. சீல எத்தனை சதவீதமா? 2% மாணவர்கள் சின்னதா கொடுத்திருக்காங்க பாரு. அப்ப அந்த 2% 800க்கு எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. அப்ப 800 2% அப்படின்னா 0-0 கேன்சல், 2-8 என்னது 16. அப்ப 16 மாணவிகள் படித்துள்ளனர். சோ கைஸ், இன்னைக்கு இந்த உளவியல் வகுப்பு போயிடுச்சு. சோ நான் நல்லபடியா நடத்துறது தான் வந்திருக்கு. மேக்ஸிமம் என்னுடைய கிளாஸஸ் அட்டன் பண்ணி என்னுடைய தோழாட்ட ஸ்பெஷலா பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியா முடிச்சுட்டு இருப்பீங்க. சோ இணைந்திருப்பீங்க நம்புறேன். சோ பிசிக்கலுக்கு வாங்க பார்க்கலாம். இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துல நன்றி, வணக்கம். GS கான் ஆன்சர் தமிழுக்கும் வருது, பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ.